வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் புரோஸ்ஸாக கொடுக்கப்பட்டிருக்க வெந்த ட்ரீஸ் வாக் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம் மரங்கள் நடந்தால் எப்படி இருக்கும் இதுதான் அந்த பாடத்தலைப்பினுடைய விளக்கம் இந்த கதை முழுவதும் ஆதரவு பயணிப்பதாலே கதையினுடைய ஆதரவை குறித்து தெரிஞ்சுக்கிடணும் அவருடைய பேர் வந்து ரஸ்கின் பான் ஒன்பதாம் வகுப்பிலும் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதையினை ஐ கேன் கிளைம் ட்ரீஸ் எனி மோர் அப்படிங்கிற லெசனில் ரஸ்கின் பாண்டை வந்து கொடுத்துருக்கிறாரு அதுலேயும் கூட அவருடைய சொந்த ஊருக்கு வந்து ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு மரத்தையும் மரத்தில் வச்சுட்டு போன பொருளையும் குறித்து வருவதாக அந்த பாடம் அமைந்திருக்கும் இப்போது ஆறாம் வகுப்பில் நம்ம பார்க்கும்போதும் கூட அதே பாடம் போல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது த ட்ரீஸ் வாக்ட் அப்படிங்கிற பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஸ்கின் பாண்ட் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ரைட்டர் அவர் இந்தியன் ரைட்டர் அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் குறுங்கதைகள் கட்டுரைகள் மற்றும் நாவல்களை எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார் அவர் எங்கே வாழ்றார் அப்படின்னா இந்தியாவில் முசோரியில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்ம பூஷன் அவார்டு கொடுக்கப்பட்டது அவர் தான் இந்த கதையில் தன்னுடைய இளம் பருவத்தில் தாத்தாவோடு கூட சேர்ந்து தான் நட்ட மரங்களை மறுபடியும் திரும்பி பார்க்க போவதாக இந்த கதையை அமைத்திருக்கிறார் இந்த பாடத்தினுடைய ஆதர் தன்னுடைய சின்ன வயசில் தன் தாத்தாவோடு சேர்ந்து மரம் நட்டதை யோசித்து பார்க்கார் அவங்க தாத்தா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வேலை செஞ்ச ஆள் மரம் நடுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பேர்சன் சின்ன வயசில் ஆதர் தன்னுடைய தாத்தாவோடு கூட சேர்ந்து பல மரங்களை ஒரு இடத்துல நட்டார் ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வாங்க பாடத்துக்குள்ளாக போவோம் ஒரு நாள் காலையில் நான் தாத்தாவுக்கு பக்கத்தில் நான் வறண்டா ஸ்டெப்ஸில் உட்கார்ந்துருந்தேன் அப்போது ஒரு படரும் கொடியினுடைய பச்சு கம்பியானது தரையில் படர்ந்து செல்வதை நான் பார்த்தேன் வட இந்தியாவில் பனிக்காலத்தினுடைய மென்மையான கதிரொலியில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் அந்த பச்சு கம்பி தாத்தாவை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கேன் இருபது நிமிஷம் கழித்து அது படிக்கட்டை தாண்டி தாத்தாவினுடைய பாதங்களை தொட்டு கொண்டிருந்தது இந்த தாவரத்தினுடைய நடத்தைக்கு நிச்சயமாக அறிவியல் விளக்கம் உண்டு இது ஒளி மற்றும் வெப்பத்துடன் தொடர்புடையது ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அது தாத்தாவினுடைய அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக படிக்கட்டை தாண்டி வந்ததாக நான் நினைத்தேன் அவரது பக்கத்தில் இருக்க எல்லாருமே விரும்புவாங்க சில நேரங்களில் நான் தன்னந்தனியாக மரத்தடியில் அமர்ந்திருக்கிற போது நான் தனிமையில் இருப்பதாக உணர்வது வழக்கம் ஆனால் தாத்தா என் பக்கத்தில் வந்துட்டா அந்த தோட்டம் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறிவிடும் இந்த தாத்தா பல வருஷமாக இந்திய காணகத்துறையில் துறையில் பணிபுரிந்தவர் ஸோ அவர் மரங்களை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தார் அந்த மரங்களின் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தார் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் உடனே டேரா அதனுடைய அதனுடைய பகுதியில் ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டினார் எங்கள் தாத்தா அதை சுற்றிலும் எலுமிச்சை மா ஆரஞ்சு கொய்யா யூக்கலிப்ஸ் அதுபோக இன்னும் ரெண்டு மரங்கள் சொல்லப்படுது ஜக்கரந்தா பெர்சியன் லைலக்ஸ் இந்த மரங்களையும் நட்டு வைத்தார் வளமிக்க டூன் பள்ளத்தாக்கில் செடிகளும் மரங்களும் உயரமாகவும் வலிமை மிகுந்ததாகவும் வளர்ந்தன அந்த வீடு கட்டப்படுறதுக்கு முன்னாடியே அந்த சுவருக்குள்ள ஒரு பழைய அரச மரத்தையும் சேர்த்து பல மரங்கள் இருந்தன அந்த அரச மரம் ஆள் நடமாட்டமில்லாத எங்கள் அவுட்ஹவுஸின் சுவர்களை பிளந்து கொண்டு உள்ளே வளர்ந்தது அதனுடைய வலிமைமிக்க வளர்ச்சியால் சுவர்களில் உள்ள செங்கல்கள் வெளியே தள்ளப்பட்டுவிட்டன அரச மரங்கள் மிகவும் பகட்டானவை கவரக்கூடியதாகவும் உறுதியுடனும் தங்கள் நிழலில் வரவேற்கும்படியும் பம்பரம் போல் சுற்றக்கூடியவை அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேணால் வேறு அவுட்ஹோஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாட்டி மரங்களின் மீது அக்கறை எடுத்துக்கொண்டதே கிடையாது ஆனால் பாட்டிக்கு பூச்செடிகளை வளர்ப்பது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அவள் விளைவிபர பட்டியல்களையும் விதைகளையும் வேண்டி அவச்சுக்கு ஆர்டர் கொடுப்பது வழக்கம் தோட்ட விலையில் தாத்தா பாட்டி உதவி செய்வார் பூந்தோட்டங்கள் மீது தாத்தாவுக்கு ஒன்றும் அப்படி ஆர்வம் கிடையாது ஆனால் தாத்தாவுக்கு வண்ணத்து பூச்சிகளை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் வண்ணத்து பூச்சிகளை கவர்வதற்கு வேறு என்ன வழி பூந்தோட்டம் அமைப்பது தானே வழி அதனால் தாத்தாவும் போய் அதில் நிற்பார் ரெண்டாவது பகுதி தோட்டத்தினுடைய காம்பவுண்ட் சோறுக்களை மட்டும் மரம் வளர்க்குறதோட தாத்தா அப்படியே மனநிறை அடையில மழை பெய்யும் போது மரப்போத்துகளையும் மரக்கன்றுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு மரப்போத்து அப்படின்னு சொன்னால் சில மரங்களுடைய கிளைப்பகுதியை வெட்டி வச்சாலே மரம் வளரும் பாருங்கள் அதான் மரப்போத்து கட்டிங்ஸ் கன்றுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர் காட்டுக்குள்ளே ஆட்சிப்படுகியை தாண்டி செல்வார் அங்கே போய் சாப்ளிங்ஸையும் கட்டிங்ஸையும் அவர் நட்டு வைப்பார் முதல் தடவை நான் இதை பார்த்ததும் இங்கே தான் யாரும் வரப்போகிறதில்லையே தாத்தா இதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி மரம்க்கு மறுப்பு தெரிவித்தேன் இங்கே பாரு இந்த இடம் அழகாக இருக்கணும் ஒன்று நம்ம மரம் நடலை காடுகளுக்காகத்தான் இந்த மரத்தை இங்குள்ள விலங்குகள் பறவைகளுக்காக அவற்றினுடைய அதிக அளவு உணவு உறைவிடம் இந்த தேவைகளுக்கு இந்த மரம் கண்டிப்பாக தேவை அப்படின்னா மனிதர்களுக்கும் மரங்கள் நிச்சயமாக அவசியம்தான் தாத்தா சொன்னார் மரங்களுடைய பயன்களை தாத்தா அடிக்கிட்டே போனார் பாலை கூட நம்ம பக்கத்தில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மரம் வளர்க்கணும் மழையை வருவிப்பதற்கு ஆற்றினுடைய கரைகளை அறுத்து செல்லாமல் இருப்பதற்கு பழங்கள் மலர்கள் இலை விதை இவற்றை பெறுவதற்காக நாம் மரங்களை வளர்க்கணும் ஆன் வீடு கட்டும் மரத்திற்காக கூட தான் ஆனால் மனிதர்கள் மரங்களை வெட்டும் போது அதுக்கு பதிலாக வேறு மரங்களை நடாமல் அவற்றை வெட்டி சாய்க்கிறார்கள் நாம் நாமாவே ஒரு சில மரங்களை நட்டு வைக்காம போனால் ஒரு காலம் வரும்போது உலகம் ஒரு பெரிய பாலகணமாக மாறிடும் அப்படின்னா மரங்கள் இல்லாத உலகம் பற்றிய சிந்தனை எனக்கு ஒருவித பயமுறுத்தும் கனவாக அமைந்தது நான் அதிக உற்சாகத்துடன் தாத்தாவின் மரம் நடுதலுக்கு உதவினேன் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா ஜார்ஜ் மாரிஸ் அவர்கள் எழுதின ஒரு கவிதையை எனக்கு கற்றுக் கொடுத்தார் விடாதே அந்த ஒரு மரத்தை தொட்டுவிடாதே ஒரு கிளையை கூட இளமையில் எனக்கு அது அடைக்கலமானது இஞ்சதை காப்பேன் என் கடன் அதுவே இது ஜார்ஜ் மாதிரி எழுதின கவிதை அதை தாத்தா சொல்லி தந்தார் தாத்தா இன்னும் சொன்னாங்க ஒரு நாள் மரங்கள் மீண்டும் நகரும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவை அசையாமல் அஞ்சு கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் அவை மக்களைப் போல நடந்து கொண்டிருந்தன ஆனால் அடுத்தவர் விஷயங்களில் குறுக்கிடும் ஒருவன் அவற்றின் மீது ஒரு மந்திர சக்தியை ஏவி விட்டான் அவற்றை ஒரே இடத்தில் பிடித்து நிற்கும்படி செய்துவிட்டான் ஆனால் அவை எப்போதும் நகர்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன அவை தங்களது கரங்களால் எவ்வளவு தூரம் வெளிவருகின்றன என பாருங்கள் அவற்றில் ஆலம்பரம் போன்ற சில மரங்கள் தங்கள் பயணிக்கும் காட்சி மூலமாக ஓரளவு தூரம் நகர்ந்து செல்கின்றன தாத்தா இதை ஒரு புராண கதை போல சொன்னார் நாங்கள் தீவு ஒன்றை பார்த்தோம் வறண்டு போன ஆச்சுப்படுகையில் அந்த சிறிய கற்களாலான தீவு இருந்தது மலையடி வாரங்களில் சாதாரணமாக காணப்படும் ஆச்சுப்படுகையில் அதுவும் ஒன்று இது கோடை காலத்தில் முற்றிலும் மறண்டு போய்விடும் பருவமழை பெய்யும் போது வெள்ளம் பெருக்கோடு தோடும் அந்த தீவில் ஒரு சிறிய மாஞ்செடி வளர்ந்து கொண்டிருந்தது ஒரு சின்ன செடி இங்கே வளரும்னா மற்ற இங்கே வளருமே என்று தாத்தா சொன்னார் மழைக்காலம் ஆரம்பித்தவுடன் ஆறுகள் கடக்கக்கூடிய அளவில் இருந்தபோது நாங்கள் புளிய லேபர்னம் லேபர்ணம் அப்படிங்கிற அணிவகை மரம் பவள மரம் ஆகிய மரக்கஞ்சுகளையும் மரப்போத்துகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம் அந்த நாளை அக்கஞ்சுகளை தீவில் நடுவதிலேயே செலவழித்தோம் மூன்றாவது பகுதி இந்த பகுதியில் தான் அவர் ரொம்ப நாள் கழித்து திரும்பி வர்ற காரியம் நடக்குது மழைக்காலம்தான் உல்லாசமாக நடந்து செல்வதற்கு ஏற்ற காலமாகும் திரும்பும் திசையெல்லாம் பார்ப்பதற்கு புதிய காட்சிகள் தென்பட்டன மலையின் மந்திர சக்தி தொட்டதால் பூமியிலிருந்தும் பாறையில் இருந்தும் இலைகள் இல்லா கிளைகளிலிருந்தும் இருந்தும் உயிர் திடிப்பும் பசுமையும் தோன்றின அகஞ்ச இலைகள் கொண்ட கொடிகள் வளர்வதை அனைவராலும் பார்க்க முடிந்தது தாவரங்கள் சிறிதும் வளர வழியில்லாத இல்லாத இடங்களிலிருந்தும் செடிகள் முளைத்து எழும்பின வீட்டுக்கூரையில் கூரையிலிருந்து ஒரு அரச மரம் வேறுபிடித்து வளரும் சன்னல் சதுக்கத்தின் மேல் ஒரு மாஞ்செடி துளிர்விட ஆரம்பிக்கும் நாம் நம்ம வீட்டில் மேலே முளைச்சிருக்கிற செடியை அகற்றுவதற்கு விரும்பலை ஆனால் வீடு அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அதை தடுக்க கண்டிப்பாக அகச்சி தான் ஆகணும் நீ மரத்தில் வாழணுன்னு ஆசைப்பட்டனா என்ன பட்ட மட்டும் சரிதான் ஆனால் எப்போதுமே என் தலைக்கு மேலே கூரை இருப்பதையே நான் விரும்புவேன் காடுகளால் என் கூரை இடிந்து விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது உலக புறஞ்சி நான் ஒரு விடுதியுடன் இணைந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டேன் விடுமுறை நாட்களில் நான் என் தந்தையுடன் வசிப்பதற்காக டெல்லிக்கு சென்றேன் அதே சமயம் என் தாத்தா பாட்டி தங்களுடைய வீட்டை வச்சு விட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் கழித்து நானும் கூட இங்கிலாந்துக்கு போயிட்டேன் பல வருஷமாக நான் இந்தியாவை விட்டு தள்ளி வெளிநாடுகளில் வசித்து வந்தேன் சில வருஷங்கள் கழித்து நான் டேராடோனுக்கு திரும்பி வந்தேன் முதல்ல போய் பழைய வீட்டை பார்த்தேன் அது ஒன்றும் பெருசாக மாறிடல நகரத்தை தாண்டி ஆச்சுப்படுகையை நோக்கி நடந்து சென்றேன் அது பிப்ரவரி மாதம் வறண்டு போன தண்ணீர் பாதையின் குறுக்காக பார்த்தேன் என் கண்களில் கண்களை கவரக்கூடிய பவளப்பூக்களின் சிவந்த மலர்கள் தென்பட்டன வறண்டு போன ஆச்சுப்படுகைக்கு மாறாக அந்த தீவு ஒரு சிறிய பசுமையான சொர்க்கம் போல் இருந்தன மரத்துக்கு பக்கத்தில் நான் போனபோது சில அணில்கள் வசிப்பதை நான் பார்க்கணே இருந்தது ஒரு குயிலும் நீண்ட கொண்ட வான்கோழியும் தங்கள் இனிய குரலால் ஹூ ஹூ ஆர்யூ என்று கேட்டுக்கொண்டே எனக்கு சவால் விடுத்தன அந்த குருவிகளுக்கு தான் என தெரியல ஆனால் அந்த மரங்களுக்கு என்னை தெரிந்ததாக தோன்றியது அவை தமக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டே என்னை அருகில் வரும்படி சைகை காட்டின நான் சுச்சு முச்சும் பார்த்தபோது அந்த மரங்களின் பாதுகாப்பில் சிறிய மரங்களும் காட்டுச் செடிகளும் பொருட்களும் அங்கே முளைத்திருப்பது எனக்கு தெரிய வந்தது ஆம் நீண்ட காலத்திற்கு முன் நாங்கள் நட்டு வைத்த மரங்கள் பல்கி பெருகி இருந்தன அவை மீண்டும் நடந்து சென்றன உலகின் ஒரு சிறிய மூலையில் தாத்தாவினுடைய கனவு நனவானது இப்படியாக இந்த பாடமானது முடிவெடுக்கிறது மரம் வளர்ப்பதன் அவசியத்தை எடுத்துக்காட்டும் வண்ணமாக இந்த பாடமானது கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி